என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றியடைய முடியாது. போராட்டமே வெற்றியின் முதற்படி. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே, அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும். வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம் குழந்தையே. அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது. உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே, மதிப்பதில்லையே என்று வருந்தாதே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே. அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சாலச் சிறந்தது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவார். இது உன் சாயியின் சத்திய வாக்கு. உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாயி நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். தாங்க முடியாத பல கஷ்டங்களை அனுபவித்து மனம் வலிக்கும் பொழுதுதான் தெரிகின்றது, உன் வாழ்வில் சில உறவுகளை நீ சந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று. உறவுகளை சந்திப்பதும் சந்திக்காமல் இருப்பதும் நீ முடிவெடுப்பதில்லை குழந்தையே. அது கர்மவினி. எது உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்றிருக்கின்றதோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். ஆனால் நீ என்னை முழுவதுமாக சரணடைந்தால் உன் கர்ம வினைகளின் முழு பாகத்தையும் நானே உனக்காக தாங்குவேன். உன் பிரச்சனைகளை பற்றி யோசிப்பதற்கு பதில் உன் நினைவில் என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. மற்றதை நீயே உணர்வார். எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு. அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒரு தீர்வோடு வருகின்றது. அதற்கெந்த தீர்வும் இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையே அல்ல குழந்தையே. உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது தவறு. குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகின்றது. விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நீ கடலாக இரு. வாழ வழியில்லை என்று புலம்பாதே. பயணித்துக் கொண்டிருப்பது தான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் குழந்தையே. அன்பிற்கு உருவம் வேறுபாடு ஒன்றும் தெரியாது. உயிருள்ளவரை உண்மையாக இருக்கத்தான் செய்யும். உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல, நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் காயங்கள் தரும் வலியை விட வார்த்தைகள் தரும் காயங்களே அதிகம். ஆகவே வார்த்தைகளை பேசும்போது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் தங்கமே. எல்லோரும் பயணிக்கின்றார்கள் என்று நீயும் அவர்களையே பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அதில்தான் உன்னால் வெற்றி அடைய முடியும். ஒரு மரம் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கும், ஆனால் ஒரு தீக்குச்சி ஆயிரம் மரங்களை எரித்துவிடும். அதே போல் ஒரு எதிர்மறை எண்ணம் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும். எண்ணத்தை கவனி. நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். வார்த்தைகள் கூர்மையானது, நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் என்று. எதுவுமே எளிமையல்ல, ஆனால் அனைத்துமே சாத்தியம்தான் குழந்தையே. உன் மௌனம் சிலருக்கு மன நிம்மதியை தந்தால் மறுக்காமல் அதை மகிழ்வோடு செய். நாம் உதிர்க்கும் வார்த்தைகள் ஒருவர் நிம்மதி அடைந்தால் அதுவும் தர்மமே. அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் பிடித்ததெல்லாமே கிடைப்பதும் இல்லை, கிடைத்த எல்லாவற்றையும் பிடித்தது போல் மாற்றவும் முடிவதில்லை. ஆனாலும் வாழ்கின்றால் ஆயுள் முடியும் வரை வாழ வேண்டும் என்பதற்காக வாழாதே. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள். நான் உனக்கு துணையிருப்பேன். உன்னை மகிழ்விக்க எந்த அவதாரம் வேண்டுமானாலும் நான் கெடுப்பேன். உன் மகிழ்ச்சி எனக்கு முக்கியம் தங்கமே. உன் கடின உழைப்பிற்கு விரைவில் பலன் கிடைக்கும். நான் உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நான் மறுப்பதை யாராலும் கொடுக்கவும் முடியாது. உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு குழந்தையே. நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய். உன்னுடன் எப்போதும் நான் துணை இருப்பேன். உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒரு போதும் விரக்தி அடையாமல் இரு.
நீ அவர்களை வியக்கும் அளவிற்கு வளர்ந்து அவர்கள் கண்முன் வந்து நிற்பாய். குழந்தையே, என் கருணை பார்வை உன் மீது எப்போதும் இருக்கின்றது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்க் கொண்டிரு. துணையாக நான் இருக்கின்றேன். என் முன்னால் நீ மண்டியிட்டு அழும்போது என் மனம் எவ்வளவு துடிக்கின்றது தெரியுமா? உன் கர்ம வினையை நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவைத்தான் தருகின்றேன். இனி என் குழந்தை கண்ணீர் சிந்தக்கூடாது. உன் கர்ம வினையை தகர்த்து உன் வாழ்வில் நீ நல்ல நிலைக்கு வருவாய். இது என்னுடைய வாக்கு குழந்தையே. அதுவரை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு. மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு என்னை ஆராதிக்கின்றார். உனக்கு நன்மை அளிக்கும் கோரிக்கைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் தங்கமே. உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் என் கண்களை பார், அது உனக்கு பதில் தரும். நீயும் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வருவாய். தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் உள்ளத்துடன் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் அப்பா நான் இருப்பேன். உன்னை யார் வேண்டுமானாலும் ஒதுக்கலாம். உன் சொந்த பந்தம் உன்னை வெறுக்கலாம். நீ பாசம் காட்டும் உறவு உன்னை நோகடிக்கலாம். இவ்வளவு பயங்கரமான ஒரு பெரும் கடலில் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே. இந்த கடலில் இருந்து உன்னை கரைக்கு கொண்டு வந்து விடுகின்றேன். விருப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு குழந்தையே. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன். வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும். உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். நீ நலமாகவும் பலமாகவும் வாழ்ந்து வாழ்வில் படிப்படியாக முன்னேறுவாய். நீ நிச்சயம் முன்னேறுவாய் தங்கமே. உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வை நான் ஒளிர செய்வேன். வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்துவிடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. எதையும் மாற்றிக் கொடுக்க கடவுளுக்கு ஒரு நிமிடம் போதுமானது. என் உள்ளத்தில் இருக்கும் எனதருமை குழந்தையே, என் உபதேசத்தை வாசித்து கடைபிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடனே இருக்கின்றேன். பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும். என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே. நான் இருக்கும் வரை நீ கலங்காதே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய். உனக்கு பிடித்த ஒன்றை கொடுக்கப் போகின்றேன். மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் தங்கமே. பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதே. பிழைக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பார்க்காதே. வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெற்று காகிதம்தான். அதில் எழுதுவதோ வரைவதா கிறுக்குவதா இல்லை கிழிப்பதா என்பது நம் கையில்தான் உள்ளது. அன்பு குழந்தையே, ஆயிரம் அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் சிறந்த பாடத்தை கற்றுத்தரும். கஷ்டங்கள் தீரும் முன்னரே நீ அதை பொறுக்க முடியாமல் சாயப்பாவே கைவிட்டு விட்டார். காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணி நீ கலங்க வேண்டாம் தங்கமே. எந்த ஒரு குறிப்பிட்ட நிலையிலும் என் பக்தனுக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன். விரைவில் காப்பாற்றுவேன். என் மீது நம்பிக்கை வை. ஏழ்மையிலும் நேர்மை இறைவனுக்கு பிடித்தமான செயல் தங்கமே. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகின்றேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணை இருப்பேன். பயத்தையும் சிரமத்தையும் நமக்கு ஏற்படுத்துவதால் தான் நாம் இருட்டை வெறுக்கின்றோம். பூமிக்கு மேல் வாழ்ந்த நாட்களை விட பூமிக்கு அடியில் நாம் வாழப்போகும் நாட்கள் தான் அதிகம். இதை மனதில் வைத்து இறைவனிடம் திரும்பும் முன் திருந்தி விடுங்கள். உன் மனதை காயப்படுத்த ஆயிரம் பேர் இருந்தாலும் கவலைப்படாதே. உன் காயத்திற்கு மருந்தாக சாகி உன் அருகில் இருப்பேன். அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம் எனும் என்னுடைய நாமமே உன் மனக்காயத்திற்கு மருந்தாகும். மன அமைதி எழுந்து நிற்கும். உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எனதருளால் நீ பெறுவாய் தங்கமே. தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. உன் சாயப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன். மனிதனையும் மனித மனதையும் ஒருபோதும் நம்பாதீர்கள். ஏனெனில் அது நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கும். மனம் என்பது குரங்கு போல. அதனிடம் சற்று ஜாக்கிரதையாகவே இருங்கள். காலை எழுந்தவுடன் என் சாயப்பாவை பார்ப்பது எனக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று
என்னையே மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே? கலங்காதே, நான் உன்னிடம் இருக்கின்றேன். பிறகு எதற்காக பயப்படுகின்றா? சாய்ராம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை தங்கமே. கலங்காதே, வேறுபட்டு இருப்பதும் இயற்கையே தங்கமே. உன்னை நீ நம்ப எவரிடமும் கேட்க வேண்டாம். உன்னால் முடியாது என்று கூறுவோர் உன்னால் முடியும் என்று அஞ்சுகின்றார்கள் என்று அர்த்தம். மனம் தளராதே. கடைசி சாவித்தான் பெரும்பாலும் கதவை திறக்கும். கிழங்கை மென்மையாக்கும் சுடுநீர்தான் முட்டையை கடினமாக்குகின்றது. நல்லவனாக இரு, ஆனால் அதை நிரூபிக்க முயலாதே. சிறிய ஓட்டைத்தான், ஆனால் அது பெரிய கப்பலையே கவிழ்க்கக்கூடியது. குழந்தையே, மௌனத்தின் ஆளுமையை அறிந்தவர்கள் அதிகம் பேசுவதில்லை. பட்டதை மற, ஆனால் பாடத்தை மறவாதே. குழப்பம் எல்லோருக்கும் வருவதுண்டு. போதாத நேரம் சிலரை தவறானவர்களிடம் வழி கேட்க வைக்கின்றது. வாழ்க்கையில் விழிப்புடன் இரு தங்கமே. குறைந்த எதிர்பார்ப்பு, நிறைந்த நிம்மதி, இதுதான் வாழ்க்கைக்கான பாடம். எதிர்த்து கூட நில். யாரையும் எதிர்பார்த்து மட்டும் நிற்காதே. குருடராக சில நேரம், செவிடராய் சில நேரம், ஊமையாய் சில நேரம் இருந்தாலே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். யாரையும் குறைத்து மதிப்பிடாதே. அவர்களின் புன்னகைக்குள்ளும் வலி இருக்கும் குழந்தையே. கலங்காதே, உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன். உனக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றித்தர உன்னுடனே நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். நேரம் போய்கொண்டே தான் இருக்கும். எனவே நீ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய், அதுவும் இப்போதே செய். காத்திருக்காதே. வாழ்க்கையில் நிகழும் இன்பமும் துன்பமும் எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விலகிடுமா என்றால் இல்லை. அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துத்தான் ஆக வேண்டும். எல்லாம் நீ எடுக்கும் மனப்பக்குவத்தில் தான் அமைந்துள்ளது. உன் இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகின்றாய். உன் மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றவுடன் உன் கண் கலங்கும் அல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது. அப்போது தானே அடிபடும் என்று யோசித்தால் வாழ முடியுமா குழந்தையே? அதை போலவே தான், துன்பம் காயப்படுத்தும் என்று தெரியும், அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்துடன் ஒருமுறை இருமுறை நிமிர்ந்து பார். அது உன்னை என்ன செய்கின்றதென்று மனம் தளராதே. உன்னால் முடியும் என்றே போராடு, துணிந்து நில். வெற்றி கனியை பறிப்பார். என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன். நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது குழந்தையே, அது நிறைவேறியே தீரும். என் சொற்களின் மேல் நம்பிக்கை வை. உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன். உன் மனதில் நான் வாழ்கின்றேன். என்னை நாடும் ஒவ்வொரு முறையும் அன்புடன் என்னை அழைத்தால் உன்னிடம் ஓடோடி வருவேன் குழந்தையே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று நான் பல முறை சொல்லிவிட்டேன். ஏனோ அதனை நீ மறுக்கின்றா? உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சோதனைகளையும் நான் முறியடிப்பேன். உன் மனதில் ஒரு சிற்பத்தை உண்டாக்குவேன். அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும் போதுத்தான் அந்த சிற்பத்தை கண்டு பலர் வியப்பார்கள். அதுவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அழியா வெற்றியாகும். உன் அன்பால் என்னை நீ கடனாளி ஆக்கிவிட்டாய். அதனால் உன்னை விட்டு எப்போதும் நான் விலக மாட்டேன் தங்கமே. எந்த நொடி பொழுதிலும் உன் நிலை மாறலாம். கலங்காதே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.